பார்த்தோம்னா ஈரோடு தொகுதியோட இடைத்தேர்தல் இடைத்தேர்தலுக்காக ஓபிஎஸ் வந்து நாங்கள் வந்து சுயேட்சை சின்னத்தில் நின்றாலும் நிற்போம் சின்னம் கிடைக்காட்டினோம் இப்போவும் வந்து எடப்பாடியோட கூட இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கும் அப்படின்னு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க அது ஒன்றும் பார்க்குறத பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடியார் நாளைக்கு ஒரு நேரம் கேளுங்க அவர் தாங்க சொல்லணும் இது நாங்கள் போயிட்டா சொல்லணும் அவர் விஷயத்தை சொல்லிட்டாரு இவர் எங்களுக்கு தலைவர் எடப்பாடியார் வரவேற்புக்கு தயவு செஞ்சு கேளுங்க நான் இதில் வருத்தம் சொல்ல முடியும் ஆனால் இது அவரு இல்லைங்க அது விரிசல் அதில் தானே இருக்கு அப்புறம் பேசிக்கலாம் நாளைக்கு வராரு எடப்பாடியார் கிட்ட கேட்டிருக்கேன் இன்னொரு செஞ்சு சொல்றாங்க இன்னும் இரண்டு அணிகளும் கூட்ட ஒன்றா இணையிறதுக்கான பணிகள் எல்லாம் மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சும் வருது இதை பார்த்தீங்கன்னா எங்க கேரளா நடக்கும் இங்கே எல்லாம் கிடையாது நம்ம அம்மா திண்டுக்கல் தமிழ்நாட்டில் இருக்காது ஏப்பா அங்கே இருக்காது கேரளாவில் ஏதாவது நடத்துவாங்க ஏங்க நாங்கள் மொத்தமே முடியாதுன்னு இருக்கிற எங்கே போய் நாங்கள் இணைஞ்சு ரகசியம் என்ன பண்ண வேண்டியிருக்கு ஓகே ஒரே வாரத்தில் சொல்ல மாட்டோம் அது கிடையாது தம்பி அப்படிலாம் கிடையாது ரகசியங்கிற வார்த்தையே எங்கள்கிட்ட கிடையாது ஓப்பன் இதுதான் நாங்கள் தான் அதிமுக 99.5 நாங்கள் இருக்கிறோம் எம்எல்ஏ எம்பிகள் பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர் இந்த அதிமுகவில் எம்ஜிஆர் அம்மா ஆரம்பித்த ஒரிஜினல் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்கிறோம் நாங்கள்லாம் அவங்க அவங்கள்ட்ட இருந்தால் அவங்க காமிக்கட்டும் பேசிட்டு வைக்கட்டும் நீங்கள் எழுதி வச்சுங்க மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இந்த தேர்தலையும் நாங்கள் சந்திக்கிறோம் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக கழகத்திற்கு எப்படி வெற்றி கிடைச்சதோ அதே வெற்றி ஈரோடு கிழக்கில் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கிடைக்கும் நிச்சயமாக அடுத்த முதலமைச்சராக வருவார் பாஜக போட்டியிட்டால் நாங்கள் விட்டுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விட்டுக் கொடுப்போம் ஆதரவு தருவோம்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு நேற்று எங்களுடைய நிலை மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் தான் நாங்கள் போய் கேட்டுருக்கப்போ நாங்கள் என்ன அர்த்தம் அவங்களுக்கு ஆதரவு கேட்கலாம் அதே இவர் போட்டி போடுறாரா போடலேன்னு இப்படி குழப்பிக்கிட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் ஒரு தலைவர்னா நாங்கள் போட்டி போடுறோன்னு சொல்லணும் நாங்கள் விட்டு கொடுக்குறோன்றதுக்கு அது எதுக்கு சொல்லணும் நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் தான் மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற எங்கள் நாங்கள்லாம் போய் அங்கே போய் ஆதரவு கேட்டு வந்திருக்கோம் சார் இப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து உங்களை பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியையும் அவர் போய் பார்க்குறாரு இப்போ கூட்டணி கட்சிகள் யார் பக்கம்தான் இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் நீங்கள் அது அவங்க அந்த கூட்டணி தலைவர்கள் நேரத்தே பதில் சொல்லிட்டாங்க எங்களுக்கு பார்த்துருக்குற நாங்கள் கூட்டணி தலைவர்கள் அதிமுக கழகத்திற்கு மாண்புமிகு எடப்பாடியாரோடைய தலைமையில் உள்ள ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க இன்னும் யார் யார் இருக்காங்களோ நம்முடைய இருக்கிற அங்கே அந்தந்த ஊரில் இருக்கிற நம்ம நிறுவனங்களை கேட்டிங்கன்னா அவங்களே பதில் சொல்லிடுவோம் சார் இப்போ சின்னம் கிடைக்கிற பட்சத்தில் எடப்பாடி அணையினை வந்து சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட அவருக்கு கிடைக்கலைங்கிறனால தான் சுயேட்சைக்கு போகிறோம் நாங்கள் அது பேச்சுக்கே வர வேண்டியது இல்லைங்க சின்னமே எங்கள்கிட்ட தானே இருக்குது சட்டப்படி கணக்குப்படி நியாயப்படி அத்தனையுமே கோர்ட்டு விதி கோர்ட்டு தீர்ப்பின்படி எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே எங்களுக்கு நாங்கள் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் ரகசியமே இல்லை அவருக்கு நம்மள்ட்ட இல்லை அதனால் கிடைக்கலன்னா சுயேட்சையில் நிற்கிறேன்னு அவர் சொல்கிறார் நாங்கள் ஏன் சொல்லணும் சார் இந்த தேர்தல் வந்து யார் வந்து ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அவர் யார் செல்வாக்கு அதிகம் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் அந்த தேர்தல் அந்த முடிவு நீங்கள் எங்களோட ஓபிஎஸ் கணக்கில் சேர்க்கறதே நாங்கள் அவமானமாக கருதுறோம் தேவையே இல்லை நீங்க யாரு யானை கூட சுண்டலியெல்லாம் சேர்த்துக்கல யாருக்கு உண்மையான செல்வாக்கு இருக்கு இந்த தேர்தல் முடிவு காட்டும் நினைக்கிறீங்களா நிச்சயமா நீங்க இது ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே எல்லாருமே பேசுற இடத்துல டிபேட்ல பேசுற இடத்துல எல்லாம் மக்களோடு மக்களா இருந்து அத்தனை மகிழ்ச்சி திமுகவுடைய எதிர்ப்பு சக்திகள் சொத்து விலை பால் விலை மின்சார விலைக்கு அத்தனை கட்டணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாடு செய்கிற ஒரு கட்சி இன்றைக்கி இருக்குன்னா அனைத்து இந்திய அதிமுக கழகம் மாண்புமிகு எடப்பாடி தலைமையில் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அவர் நீங்கள் இதிலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் நீதிபதிகளாக இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் இது ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர் நீங்கள் தான் சொல்லணும் சார் 23ஆம் தேதி கல்யாணத்துக்கு இங்கே எடப்பாடியார் வர்றப்போ சென்னையில் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் வச்சு கூட்டம் போட போகிறோம் அதில் வந்து எங்களோட பலத்தை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு நல்லா காமிக்கிட்டுங்க நாங்கள் என்ன வேணாம்னு சொன்னோம் இங்கே இப்போ நாங்கள் எங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் எங்களுக்கே இப்படி கொள்றீங்க அவர் கட்சி அவர் ஏதோ ஒரு குழு வச்சிருக்காரு அவர் கூட்டுறாரு பேசுறாரு நாங்கள் கட்சிக்காரங்க விட்டு கல்யாணத்துக்கு வர்றாரு எடப்பாடியார் 2026 வரைக்கும் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு செயலாளர் நான் தான் என்னை மீறி எதுவுமே நடக்காதுன்னு இல்லை சார் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு அதிமுக அவருங்கிறப்போ இப்போ அவரையும் பேச வேண்டியது இருக்கே நீங்கள் பேசுங்க இதுக்கு நல்ல உங்களுக்கு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வரப்போது நல்ல தீர்ப்பு எனக்கு எடப்பாடியார் தான்
நடத்துறேன்னு ஏற்கனவே ரெண்டு டிவிஷன் பெஞ்சில் கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து அவர் தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அது தீர்ப்பு வெயிட்டிங்கில் இருக்கும். தேர்தல் கமிஷன் எல்லாம் அறிவிப்பாங்க. அதை பார்த்துங்க, அதிகாரப்பூர்வமாக என்ன ரெக்கார்டை கொடுத்துட்டாங்க. இவர் இது வரைக்கும் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்துட்டு வக்கீலை வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னங்க? எல்லாரும் மனிதர்கள் தானே, அதெல்லாம் கிடையாது. சார், இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிற்கிறப்போ இப்போ அதிமுக இந்த இடைத்தேர்தலை, எடப்பாடி தலைமையிலான அதிமுக இந்த இடைத்தேர்தலை வந்து எப்படி எதிர்கொண்டு வெற்றி போகிறீங்க சார்? அதாவதுங்க, மக்களை மட்டுமே நம்பியிருக்கிற கட்சி அனைத்து இந்திய அதிமுக கழகம். நீங்கள் 72-73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஆளு அப்போ முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள், பிரதமர் இந்திரா காந்தி அம்மா, உயிரோடு காமராஜர் இருந்தார். அத்தனை சக்தியில் இருந்துச்சு. எம்ஜிஆர் ஒரு ஆளு தான் வெற்றி 162,000 ஓட்டில் ஜெயிக்க வச்சாங்க. அந்த மக்கள் நம்பிக்கை, அது அவர் ஆரம்பித்த கட்சி 50 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குல்லைங்க, அதனால தான் நிற்கிறோம். சார், இந்த தேர்தலை எதை முன் வச்சு பிரச்சாரம் பண்ண போகிறீங்க இடைத்தேர்தல்? இது ஆட்சியினுடைய அலங்கோலம். 2 வருஷம் 20 மாதத்தில் மக்களுக்கு அல்வா கொடுத்ததை நாங்கள் சொல்ல போகிறோம். மக்களுக்கு இப்போ விலைவாசி உயர்வு வந்து அத்தனையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மக்கள் தீர்ப்பு. அவங்க 20 வருஷத்தில் 525 இது அவங்க இது கொடுத்துருக்காங்க வாக்குறுதி. அதில் ஒன்று கூட நடத்தல. 3 ரூபாய்க்கு பால் விலையை குறைச்சிவிட்டு 12 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. இப்போ பெண்களுக்கு முன்னாலே லிப்ஸ்டிக் மாதிரி பஸ்ஸில் அடித்து விட்டுட்டு ஓசின்னு சொல்லி எந்த பஸ்ஸும் நிறுத்துறதே கிடையாது. ஏமாற்று வேலை வண்டியெல்லாம் ஓட்டு அங்கங்கே நிற்கிது. இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லணும் இல்லைங்களா? வெற்றி பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஒளிமயமாக இருக்குங்க. எம்ஜிஆருக்கு என்ன வெற்றி கிடைச்சதோ அது தாங்க இப்போ ஈரோடு கிடைக்கல. நீங்கள் எழுதி வச்சுக்க, நீங்கள் நாங்கள் விளையாட்டுக்கோ எதுக்கும் சொல்லலை. எங்களுக்கு நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடு, இவருக்கு கொடுப்போம். அந்த பேச்சை கிட்ட நாங்கள் நிற்கிறோம். எல்லோரும் ஆதரவு கொடுன்னு கேட்குறோம். அந்தந்த கட்சிக்காரங்க அவங்கவுங்க பதில் சொல்லுவாங்க.